வருகிற 21 அன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி நினைவு ஆசிரமத்தில் இலவச யோகா பயிற்சி மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி நினைவு ஆசிரமத்தில் யோகா தினத்தை முன்னிட்டு ஜூன் 21, 22, 23 ஆகிய 3 நாட்களுக்கு இலவச யோகா பயிற்சியும் இலவச மருத்துவ முகாமும் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் மையத்தின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆடிட்டர் சிஏஎஸ் சுப்பிரமணியன், டாக்டர் ஸ்ரீவர்மா, டாக்டர் ஜெயரூபா ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது, வருகின்ற 21 தேதி உலக யோகா தினத்தை முன்னிட்டு 3 நாட்கள் யோகா நிகழ்ச்சி மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெறுவதாகவும், இந்த நிகழ்ச்சியில் ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் இந்த யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் இலவச மருத்துவ முகாமில் 3 மாதத்திற்கு இலவச சிகிச்சையும் இலவச மருந்தும் அளிக்கப்படும். இதில் ஒருங்கிணைந்த பயிற்சி முறையில் அளிக்கும் சிகிச்சையாகும். இந்த மருத்துவ முகாமில் 30 யோகா பயிற்சியாளர்கள் மற்றும் மருத்துவரும், 10 ஆயுர்வேத மருத்துவரும் கலந்து கொள்ள உள்ளார்கள். எனவே என் நினைவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்கள். மேலும் இந்த மருத்துவ சிகிச்சை முறை ஹைதராபாத்தில் நடைபெற்று வருவதாகவும், சென்னையில் இந்நிகழ்வு முதல் முறையாகும். இந்த 3 நாட்களும் யோகா மற்றும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு உணவு ஆசிரமத்திலேயே இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். இன்டர்நேஷ்னல் யோகா டே, அது உலக யோகா தினம் சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள்கிட்ட வந்து யோகா விழிப்புணர்வு வந்து நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து இப்போ இந்த வருகின்ற 21, 22, 23 நாட்களையும் பார்த்தீங்கன்னா பாபுஜி மெமோரியல் ஆஸ்ரம் சொல்லிட்டு மணப்பாக்கத்தில் இருக்குது, மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்பில் அங்கே வந்து 3 நாள் விழிப்புணர்வு முகாம் பண்ண போகிறோம். அதாவது காலையில் யோகா தொடங்கி, அதாவது நமக்கு உடலும் மனதும் 2 ஒன்றிணைந்து போனால் தான் வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும். எப்படி வந்து ரயிலுக்கு 2 தண்டவாளம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பறவைக்கு 2 இறக்கை வேணுன்ற மாதிரி, வாழ்க்கைக்கு வந்து உடலும் முக்கியம், மனதும் முக்கியம். ஸோ உடலுக்கு பார்த்திங்கன்னா யோகா பயிற்சி அளிப்பதற்காக பாபி வர்மா யோகா இன்ஸ்டியூட்லேருந்து டாக்டர் பாபி வர்மா வந்து அங்கே யோகா கேம்ப் நடத்துகிறாங்க. டாக்டர் ஜெயரூபா அவங்களும் இருப்பாங்க. அவங்க குழுக்கள், அவங்க டாக்டர் குழுக்கள்லாம் வந்து அங்கே வந்து உடலுக்கு என்னென்ன யோகா வந்து பயிற்சிகள், நிறைய வியாதிகள் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சின்ன குழந்தை கூட பிபி இருக்குன்றாங்க, சுகர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வியாதிகளை வந்து குணப்படுத்துவதற்கு, தடுப்பதற்கு அதுக்குள்ள யோகா பயிற்சி முறைகள் இருக்குது. ஸோ உடலுக்கு ஏற்ப என்னென்ன யோகா பயிற்சி முறைகளோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க இலவசமாக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்லேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, மனதிற்கு வந்து தியானம், அதாவது உங்களுக்கு தெரியும் மனம் என்பது எண்ணங்களால் ஆனது தான் எல்லாம் சொல்லுவாங்க. எண்ணங்கள்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து 70,000 எண்ணங்கள் வருதான், அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 70,000 எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சராசரி, உங்களை மாதிரி எண்ண மாதிரி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா லட்ச லட்சமான எண்ணங்கள் இருக்கும். சுவாமி விவேகானந்தராக இருக்கலாம், இல்லை புத்தராக இருக்கலாம், அந்த மாதிரியான ஞானிகளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் கைவிட்டு என்ற எண்ணங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட்டி பார்த்திங்கன்னா 70,000 எண்ணங்கள்ன்றாங்க. அந்த 70,000 எண்ணங்களில் வந்து எது எனக்கு நல்ல எண்ணம், எது எனக்கு தேவையில்லாது, எப்படி வந்து அதை விளக்குறது, அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் வேண்டாம், அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்றத வந்து அங்கே வரப்போகிற அனைத்து மக்களுக்கும் இலவசமாக கற்றுக் கொடுக்க போகிறோம். அது 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கப்போகுது. காலங்கத்தால் 6 மணிக்கு யோகா ஆரம்பத்துலேருந்து 6:30 மணிக்கு தியானம், அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சிற்றுண்டி அங்கே வரவங்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக அளிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு, 9:00 to 10:00 வந்து அங்கே சிறந்த டாக்டர்கள், மருத்துவர்கள் வந்து அங்கே அறிவுரை வழங்க இருக்கிறாங்க. ஸோ மக்கள்கிட்ட எப்படி என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி உருவாக்க வேண்டும், இந்த நோய் வந்தால் இதற்கு என்ன பயிற்சி முறைகள் பண்ணணும், யோகா பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடல் அங்கே இருக்க போகிறது. அதுக்கப்புறமா யோகா ஆயுர்வேதா கேம்ப் இருக்க போகிறாங்க. அந்த கேம்பில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், பொதுமக்களுக்கு, அனைத்து பொதுமக்களும் இதில் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ இதில் வந்து வயது தடை கிடையாது, ஜாதி தடை கிடையாது, மதம் தடை கிடையாது. இது அனைவருக்குமான ஒரு சமத்துவ ஒரு திருவிழாவாக இன்டர்நேஷ்னல் யோகா டேவை சென்னை பாபுஜி மெமோரியல் ஆஸ்ரமில் ஜூன் 21, 22, 23 3 நாட்களை கொண்டாட போகிறோம். அனைத்து பொதுமக்களும் வரலாம்.